ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ப்ரேயர்ஸ் ஃபார் ஸ்டோலன். இந்த திரைப்படம் 2021, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்சிகோ நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படம் ரைடர் அண்ட் டைரக்டர் யாரு பார்த்தீங்கன்னா டாட்டியானா ஒய்சோ. இந்த திரைப்படம் ஜெனிஃபர் கிளமெண்ட் அவங்க எழுதிய ப்ரேயர்ஸ் ஃபார் ஸ்டோலன் நாவல் தான் தழுவி எடுக்கப்பட்டதுங்க. இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேனா கிறிஸ்டினோ, ஹேனாவா ஒரு சின்ன வயசு பிரான நடிச்சிருக்காங்க. மயே மம்பர்னோ, அதே ஹேனாவை அடலசன் ஏஜ் அளவும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாயா புரட்டோ ரிட்டாவும் பண்ணியிருக்காங்க. நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. முதன்மை வந்து பார்த்திங்கன்னா ஹேனாவாக நடித்தவங்க தான் முதன்மை கதாபாத்திரம். சரி, ப்ரேயர்ஸ் ஃபார் த ஸ்டோலன் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. அது வந்து மெக்சிகோவை பொறுத்த வரைக்குங்க அந்த அரசியல் சூழலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரக்ஸு, டிராஃபிக்கிங், அதாவது வந்து உமன் டிராஃபிக்கிங், இது மாதிரியெல்லாம் ஒரு சூழல் உள்ள ஒரு ஏரியாங்கிறது. அது மிக முக்கியமாக மெக்சிகோவுடைய குக்கிராமத்தில் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற வந்து பெண் பிள்ளைகளை வந்து அங்கே இருக்கிற மாஃபியா கும்பல் வந்து பார்த்திங்கன்னா காட்டல் கும்பல் வந்து கடத்திட்டு போகிறதெல்லாம் வந்து சகஜம். இப்போ இந்த கதை என்னென்னா அந்த சூழலில் வாழ்கிற மூணு பெண் குழந்தைகள் அவங்களோட கம்மிங் ஆஃப் ஏஜை எப்படி நிறைவு பண்ணுறாங்க, இதுதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை கிளம்புங்க. சி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நடந்துகிட்ருக்கிற, இப்போவும் நடந்துகிட்ருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ அப்படின்னும் போது அந்த ஆங்கிள்லேருந்து அந்த படத்தை பார்க்கணும். அந்த கிராம மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க, அதில் மிக முக்கியம் இந்த மூணு பசங்க. ஸோ இந்த ஆங்கிள்குள்ளே இறங்கி தான் அந்த படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்ற போது எந்த வகையில் அந்த விஷயத்தை ரொம்ப அழகாகவே வந்து பிரதிபலிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் அந்த டைரக்டர் வந்து. ஏன்னா படத்துடைய சினிமோடோகிராஃபி அண்டு பிஜிஎம் அந்த படத்தில் இருக்குது, ரொம்ப லெட்டராக தான் வரும். பிஜிஎம் அஸ் வெல் அஸ் படத்துடைய இயக்குனர் அந்த சொன்ன கதை சொன்ன விதம், இது மூணுமே அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டேரக்டர் வந்து தனக்கு என்ன தேவையோ அதை அழகாக அந்த படத்துலேருந்து வேலை வாங்க, எல்லாருகிட்டையும் வேலை வாங்கிக்கிறதா சொல்லணும். அப்படி ஒரு அட்டகாசமான சினிமாகிராஃபி, ஏன்னா அப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்கேப் நடக்கிற பிரச்சனையை சொன்ன இடம் தான் வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த சினிமாகிராஃபி இந்த கதைக்கு ரொம்ப ஆழமாக புரிஞ்சதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் வர சில காட்சிகளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஸ்கூலுன்னு சொல்கிறோம், அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற அந்த படிப்புக்காக இயங்குற அந்த விஷயம் இருக்குது பார்த்திங்களா, இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸ்கூல் வந்து வாத்தியார் வந்து பாடம் எடுக்க வந்தாலுமே அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு மேட்டர்லாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு வாத்தியார் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேட்பார், லிவிங் நீ வந்து லிவிங் அனிமல்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ் வாட் லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் சொல்லணும் போது, அப்போ அந்த பொண்ணு கற்கள் கூட லிவிங் திங்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லும். அது அப்படியே போயிடும். பட் ஆனால் எத்தனை பேர் வந்து பொண்ணு பிணமாக்கப்பட்டு அவங்க தோட்டத்திலே புதைக்கப்பட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்க வந்து அந்த கல் கட்டி வச்சுருக்காங்கன்றது அந்த இடம் சொல்லுதுங்க. ரொம்ப ரிமார்க்கபிள் சீனாக நான் பார்க்குறேன் இந்த படத்தில் வந்து. ஜஸ்ட் லைக் தட் போவோம், ஆனால் ஒன் பியூட்டிஃபுல் சீன். அதே மாதிரி வந்து ஹேனா வந்து அவளை வந்து எப்படி உணர்றா அப்படின்னு ஒரு வாத்தியார் வந்து கேட்பார், நீ உன்னை எப்படி உணர்ற, நீ உன்னோட பாகங்களை வந்து நீ வந்து விவரித்து சொல்லணுன்ற இடத்துல வந்து ஹேனா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிற இடங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மூணு பசங்க இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத தாண்டி அவங்க வளர்றது ரொம்ப முக்கியமாக. எல்லா கேரக்டரும் தாண்டி ஹேனாவோட அம்மாவும் பண்ண ரீட்டா, அதாவது மாயா பெட்டு பண்ண ரீட்டா, ரீட்டாவோட கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே கான்சன்ட் பண்ணாமல் அந்த ஒரு அம்மாவை மட்டும் தான் கான்சன்ட் எல்லா அம்மாக்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டரை மையப்படுத்தி இந்த ஒட்டுமொத்த அம்மாவோட வழியை வந்து அந்த கேரக்டர் கடத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஹேனா மேலே பெரிய உடன்பாடே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா கணவன் கிடையாது, ஹேனா கூட போய் சொல்லி வச்சுருக்காங்க அவங்க நம்ம அப்பா போயிருக்காரு வந்துடுவார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க கணவன் அவங்க கணவன் வந்து இப்போ இறந்துட்டார். இதில் இந்த பெண் குழந்தை எப்படி சமாளிக்க போகிறேன் நான் அப்படின்ற ஒரு மன, அதாவது வந்து அந்த பதட்டத்துலேயே அந்த அம்மா வந்து ஒரு வாழ்க்கையை நடத்துவாங்க. அது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து டெஃபினட்டாக சொல்லணுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து இந்த மூணு குழந்தை ஒரு குழந்தைக்கு என்ன பிரச்சனையும் படம் முடியும், நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும், அதை ரிவீல் பண்ண முடியாது. ஹேனா ஒரு அம்மிங் கூடவே போவாள், ஊரை காலி பண்ணிவிட்டு எல்லோரும் போகும்போது ஹேனா ஒரு ஹம் பண்ணிகிட்டே போவான். ஸோ அவளோட வழி வந்து அந்த இடத்துல வந்தது மாதிரி இருந்தது. பட் எனக்கு என்ன இவ்வளோ இருந்த அந்த படத்தில் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்ற உணர்வு வந்து எனக்கு ஏற்பட்டதுங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நிகழும் போது நமக்கு வந்து பதப்பதக்கணும், அந்த பதப்பதப்பு இல்லாமல் போனது ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலாக பார்த்தனால புரிஞ்சிக்க முடியுது, அதாவது வந்து ஒரு வந்து ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஓகே, பட் இது டாக்குமெண்ட்ரிலிருந்து படம். ஸோ ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு எமோஷ்னல் கனெக்டை வந்து நம்ம டெஃபினட்டாக ஆடியன்ஸ் கிட்ட ஏற்படுத்தணும். படத்தின் இயக்குனர் அதை செய்ய தவறிட்டாங்கன்றது தான் அந்த படத்தின் மிகப்பெரிய பலவீனமாக நான் பார்க்குறேங்க. மற்றபடி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து வின்னருங்க. அன்சர்டன் ரிகார்டில் ஃபார் ஸ்பெஷல் மென்ஷன், அன்சர்டன் ரிகார்ட் நாமினியாக இருந்தது, பட் ஆனால் ஸ்பெஷல் மென்ஷன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா நாமினி ஃபார் அன்சர்டன் ரிகார்டுங்க கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அது மொத்தமாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 16 வின்ஸ் அண்ட் 20 நாமினேஷன் இருக்குங்க.
டெஃபினட்டாக நீங்கள் ப்ரேயர்ஸ் ஃபார் த ஸ்டோலன் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.